Hello friends, welcome to Lightsup channel. In this video, we will talk about fruits in Globus. That is, Globus fruits are mostly ocean, all fruits are covered in Globus. First, we will talk about 1 kilo in this video. The rate is 155 rupees. That is hybrid. You can see the original banana. 150 rupees. Now, the rate is 170 rupees. 1 kg banana. அடுத்தது அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு banana மட்டும் தனியா வச்சிருப்பாங்க மற்ற fruits எல்லாம் இந்த சைடு வச்சிருப்பாங்க இது வந்து அடுத்து வந்து green grapes பச்சை திராட்சை ஃப்ரெஷா இருக்க பச்சை திராட்சை வந்து 1 கிலோ 203 ரூபாய் பச்சை திராட்சை அடுத்து strawberry இந்த மாதிரி boxல போட்டு வச்சிருப்பாங்க நம்ம எடுத்து mix பண்ண கூடாது கையிலயே எடுக்க கூடாது இது 1/2 kg இருக்கு இந்த 1/2 kg வந்து 600 rupees something வருது 1/2 kg of strawberry இந்த ரேட்லாம் வந்து அவங்களே வந்து அந்த பேக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அது அது இந்த ரேட் தான் நம்ம மாத்தி எடுக்க கூடாது சோ அதே மாதிரி இங்க இருக்கிற காஸ்ட்லியஸ்ட் பாத்தீங்கன்னா தேங்காய் தான் தேங்காய் பாருங்க கிட்டத்தட்ட 300 ரூபாய் கிட்ட வருது அதுவே பாத்தீங்கன்னா இப்ப ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கு இதுக்கு முன்னாடி 350 ரூபாயோ 400 ரூபாயோ இருந்துச்சு கிவி 1 கிலோ 171 ரூபீஸ் அதுக்கு அப்புறம் பைனாப்பிள் Pineapple rate வந்து கிட்டத்தட்ட 200 rupees கிட்ட வருது ஒரு pineapple அதாவது 1 kilo 1.5 kilo வந்துச்சுனா அதுக்கு அந்த மாதிரி ரேட் வந்து மாத்தி வரும் அடுத்து பாத்தீங்கன்னா lemon lime ரெண்டு தனியா இருக்கும் பெருசா இந்த மாதிரி yellow color கத்து வந்து lemon சின்னதா green color கத்து வந்து lime இந்த ஊர்ல இந்த lemon வந்து கிட்டத்தட்ட 160 rupees 1 kilo lime அதே மாதிரி 170 rupees கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரேட் வருது அவகேடோ 600 rupees ரேட் கொஞ்ச நாள் போப்போ என்ன ஆயிரும் அது 900,000 ரூபீஸ் கிட்ட போயிடும் அவகாடோட ரேட்லாம் இது வந்து குட்டி ஆரஞ்சோட ரேட் இது அடுத்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் இங்கே வந்து மாம்பழம் மாங்காய் மாங்காவை எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க ஆனால் அது மாம்பழமாக மாறிடும் அந்த மாம்பழத்தோட ரேட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 497 அதாவது கிட்டத்தட்ட 500 ரூபீஸ் அந்த மாம்பழம் ரேட்டு ஒன்றுத்துக்கு நினைக்கிறேன் அது ஒரு பீஸ் கணக்கு தான் அது 497 ஒரு மாம்பழம் கிவி இதை மாதிரி பேக் பண்ணி வச்சுக்கலாம் இதையும் நம்ம வந்து மாற்றக்கூடாது ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஆரஞ்சு இருக்கும் இது வந்து பேஷன் ஃப்ரூட் இது ரேட் வந்து எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல மேபி பில்லிங் கவுண்டரில் கேட்டுக்கணும் ஆரஞ்சு வந்து இங்கே வந்து சைஸ் வாரியாக கலர் வாரியாக பெருசு பெருசாக இருக்கிறது சின்னதாக இருக்கிறது அந்த மாதிரி வெரைட்டி இத்தனை வெரைட்டி இருக்கும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அந்த ரேட் வந்து நம்ம பார்த்து வந்து எடுத்துக்கணும் நீங்களே பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது கொஞ்சம் காஞ்சி போனது நிறைய காஞ்சி போனது அது மாதிரி இருக்கும் லைனாக ஆப்பிள்ஸும் அதே மாதிரி தான் க்ரீன் ஆப்பிள் ரெட் ஆப்பிள் எல்லோ ஆப்பிள் அதுவும் வந்து சைஸ் வாரியாக ஃப்ரெஷ்ஷு கொஞ்சம் பழசாக இருக்கிறது அது மாதிரி சொல்லிட்டு ரேட் போட்டு வச்சுருப்பாங்க பழசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா அதுக்கெலாம் ஆஃபர் போட்டு வச்சுருக்காங்க அந்த எல்லோ கலர் லேபிள்லாம் வந்து பழசான ஆரஞ்சு ஆர் ஆப்பிளை வந்து ஆஃபர் போட்டு வச்சுருக்காங்க 30 ருபீஸ் 20 ருபீஸ் ரேட் வந்து கம்மி பண்ணிவிட்டு இது வந்து இங்கே இப்போ இருக்கிறது இது இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வின்டர் டைமில் இருக்க ஃப்ரூட்ஸோட ரேட்டு இதே சம்மர் டைமில் ரொம்ப ரொம்ப ரேட் அதிகமாகிடும் இந்த ஆரஞ்சு ஆப்பிள்லாம் இப்போ ஆரஞ்சு வந்து 66 ருபீஸ் 98 ருபீஸ்க்கு இருக்குதுன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சம்மரில் 200 ருபீஸ் அது மாதிரி ஆகிடும் ஆரஞ்சும் அதே மாதிரி தான் இப்போ வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக அப்புறம் 200 அது மாதிரி ஆயிடும் இப்போ பொமோக்ரானட் ஸ்டாக் இல்லையா ஆனால் மோஸ்ட்லி பொமோக்ரானட் ரேட் வந்து 120 ருபீஸ் வின்டரில் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால இப்போ நான் நேற்று போய் பஜாரில் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பொமோக்ரானட் ரேட் வந்து 180 ருபீஸ் வந்து விற்றாங்க அதுவும் வந்து அந்த 180 ருபீஸ்க்கு பொமோக்ரானட்லாம் பார்த்தீங்கன்னா 4x4 பொமோக்ரானட் தான் வரும் அது ஆனால் 1 கிலோ வந்துடும் பெருசாக தான் இருக்கும் பொமோக்ரானட்லாம் இங்கே இது இந்த சைடு வந்து அப்படியே ஃப்ரூட் செக்ஷன் இது தான் இந்த ஃப்ரூட் செக்ஷனு இங்கே விற்கிறது இதை பொமோக்ரானட் இருக்குப்பாங்க ஆனால் இது கொஞ்சம் பழைய பொமோக்ரானட்டாக இருக்குது அது வந்து ரேட் வந்து 160 ருபீஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து இது என்ன பழம்னு எனக்கு தெரியல ஆனால் ரேட்டு ரொம்ப அதிகமாகவே போட்டிருக்கு இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம தான் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கணும் ஹாஸ்டலில் ஃபுட் வந்து ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதனால் ஃப்ரூட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ணி ஆகணும் நியூட்ரியன்ஸ் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ஃப்ரூட்ஸில் தான் இருக்குது ஸோ ஓஷ்க்கு வரவங்க மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டு பழகுங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு அதுதான் உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா சுத்தமாக சொங்கி போய் தான் வீட்டுக்கு போவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வான் போல் வளரும் வளமுடன் வாழ்வோம் பை ஃப்ரெண்ட்ஸ்